அடுத்தது லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வேற ஒரு சாப்டர் பார்த்தோம். என்ன சாப்டர் பார்த்தோம்னா அணிகளும் அணிக்கோவைகளும் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் பார்த்தோம். அந்த அணிகளும் அணிக்கோவைகளும் சாப்டர் எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சாப்டர் பார்க்குறோம், வெக்டர் சாப்டர்ல ஃபோர்த் எக்ஸசைஸ் பார்க்க போறோம். அதுல வந்து நமக்கு என்னன்னா அந்த டிட்டர்மினன்ட் வந்து கான்செப்ட் உள்ள வரும். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த சாப்டர் பார்த்தோம். அந்த வெக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு தடவை அதை ரீகால் பண்ணிடுறேன், டிட்டர்மினன்ஸ் ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். அப்போ ஒரு வழக்கை அமைப்பை உருவாக்குகிறது ரைட் ஹேண்டட் ட்ரையட் அப்படின்னு. கிராஸ் பி அப்படிங்கிறது எந்த டைரக்ஷன்னா என் கேப்பினுடைய டைரக்ஷன்ல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் வழக்கை அமைப்பு. இப்போ மூணு வெக்டர் இருக்குது அப்படின்னா, இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கும் பொழுது அதுக்கு என் கேப்புக்கு பிளஸ் போடுறதா மைனஸ் போடுறதா அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா எப்படி அப்படின்னு சொல்லி தந்துடுறேன். எப்படின்னா இந்த வழக்கை அமைப்பு இடக்கை அமைப்பு திருகையெல்லாம் வச்சு எக்ஸாம்ல போய் திருவிக்க பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால என்ன செஞ்சிடலாம்னா, இப்ப வந்து ஏ, இது வந்து வெக்டர் பி, இந்த மாதிரி ரெண்டு வெக்டர் இருக்குது. இது வந்து வெக்டர் ஏ, இது வந்து வெக்டர் பி. இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும்னா, ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும்னா ஏயிலிருந்து பிஐ நோக்கிய திசையில் இப்படி ஒரு ஏரோ மார்க் போடு. ஏயிலிருந்து பிஐ நோக்கிய திசையில் ஒரு ஏரோ மார்க் போடு. இந்த ஏரோ மார்க் எப்படி, ஏயிலிருந்து பிஐ நோக்கிய திசை எப்படி இருக்குதுன்னா, ரெண்டு டைரக்ஷன் இருக்கு. ஒன்று பேர் என்னது, ஆன்டி கிளாக் வைஸ் இல்லையா, ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது கடிகார மூல் திசைக்கு எதிர் திசை. கடிகார எதிர் திசையில் இருந்தால் என் கேப்க்கு என்ன வந்ததுன்னா பிளஸ். இதுவே வந்து வெக்டர் ஏ இப்படி இருக்கு, வெக்டர் பி இப்படி இருக்கு, இது வந்து வெக்டர் ஏ, இது வந்து வெக்டர் பி. இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிங்கன்னா ஏயிலிருந்து பிஐ நோக்கிய திசை இப்படி வருது. அப்போ இது வந்து கிளாக் வைஸ்னு வருது இல்லையா, கடிகார திசை. அதில் வந்ததுன்னா என் கேப்க்கு என்ன பண்ணணும்னா மைனஸ். அப்போ கடிகார திசையில் இருந்தால் மைனஸ், கடிகார முள் சுற்றும் திசைக்கு எதிர் திசையில் இருந்தால் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருந்தால் அல்லது கவுண்டர் கிளாக் வைஸ் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா நம்ம அதுக்கு என்ன போட்டிருந்தோம்னா பிளஸ், கவுண்டர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்கிறோம். அப்படி இருந்தால் பிளஸ், கிளாக்வைஸ் கடிகார சுற்றும் திசையிலேயே அந்த ஏ கிராஸ் பி போச்சுன்னா என்னது மைனஸ். ஏ கிராஸ் பின்னு சொன்னால் ஏயிலிருந்து பிஐ நோக்கிய திசை, ஏயிலிருந்து பிஐ நோக்கிய திசை, இதில் ஏயிலிருந்து பிஐ நோக்கிய திசை. இதுலேயே பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சு பாரு, இதுலேயே பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சா பியிலிருந்து ஏஐ நோக்கிய திசை ஆன்டி கிளாக் வைஸில் வராது, எதில் வந்துருது கிளாக்வைஸில் வந்துருது. அதனால அதுக்கு என்ன வரும், மைனஸ் வரும். ஸோ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சா பிளஸ், இதுவே பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சா என்னது மைனஸ் ஆகுது. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஐ கிராஸ் ஐ, ஜே கிராஸ் ஜே, கே கிராஸ் கே, இதெல்லாம் எப்படி சார் ஷார்ட்கட்டில் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கு. கவனி, இப்போ ஒரு டேபிள் ஒன்று போட்டுக்கலாம் சரியா, கிராஸ் ப்ராடக்டினுடைய டேபிள், ஐ ஜே கே இந்த மூணுக்கும் நாம் கண்டுபிடிக்கலாம். ஜே கே ஸோ ஐ கிராஸ் ஐ ரெண்டும் இணை, அதனால என்ன ஆயிரும் ஜீரோ. ஜே கிராஸ் ஜே என்ன ஆயிரும் ஜீரோ. கே கிராஸ் கே என்ன ஆயிரும் ஜீரோ வெக்டர். இதெல்லாம் வந்து ஜீரோ வெக்டர். அடுத்தது ஐ கிராஸ் ஜே என்ன வரும், ஐ கிராஸ் கே என்ன வரும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், கடிகார திசையில் ஐஜேகே எழுதிக்கிங்க. ஸோ இது வந்து ஐ, இந்த பக்கத்தில் வந்து ஜே, இந்த பக்கத்தில் வந்து கே போட்டுக்கேன். நம்ம என்ன திசையில் போகணும், கடிகார திசையில் போகணும், சாரி கடிகார எதிர் திசையில் போகணும் சரியா, கவுண்டர் கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸில் ஐஜேகே எழுதிக்கிங்க. இப்போ இங்கே பார்த்துட்டு இதை பார்த்துக்கோ, ஐ கிராஸ் ஜே இல்லையா, ஐ கிராஸ் ஜே, ஐ கிராஸ் ஜே வேணும்னா இதில் பார்த்துக்கோ, ஐ கிராஸ் ஜே ஏரோ மார்க்கினுடைய டைரக்ஷன்லேயே போனால் ஐ கிராஸ் ஜேனா அடுத்தது என்ன இருக்குது, கே, அந்த வெக்டர் எழுதிக்கோ. அடுத்தது ஐ கிராஸ் கே பாரு, ஐ கிராஸ் கேனா ஐலிருந்து கேக்கு போகுது, ஐ கிராஸ் கேனா டைரக்ஷன் ஆப்போசிட்டில் போகுது. அப்போ இப்படி வர்றதுனால மைனஸ், அந்த ரெண்டையும் விட்டுட்டு மீதி இதை எழுதணும். அப்போ என்னது மைனஸ் ஜே. இதே மாதிரி ஜே கிராஸ் ஐ கண்டுபிடிக்கிறதுனா பாரு, ஜே கிராஸ் ஐனா டைரக்ஷன் ரிவர்ஸில் போகுது, ஜே கிராஸ் ஐ. அப்போ முதல்ல என்ன வந்துடுது மைனஸ், ஜே கிராஸ் ஐனா மிச்சத்தை எழுதிக்கோ என்னது கே. அடுத்தது ஜே கிராஸ் கே, ஜே கிராஸ் கேங்கிறது பாரு அதே சேம் டைரக்ஷன்லேயே இருக்குது, ஜே கிராஸ் கேங்கிறது என்னது ஐ. அடுத்தது கே கிராஸ் ஐ, கே கிராஸ் ஐங்கிறது இந்த டைரக்ஷன், கே கிராஸ் ஐ சேம் டைரக்ஷன்லேயே இருக்குது, அப்போ என்ன வரும்னா ஜே. அடுத்து கே கிராஸ் ஜே, கே கிராஸ் ஜே ரிவர்ஸில் வருது, அப்போ என்ன வரும் மைனஸ், அப்போ என்ன வந்துடும்னா மைனஸ் ஐ வெக்டர். அப்போ
ஸோ இந்த மாதிரி வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா? அப்போ ஐ கிராஸ் ஐ ஜீரோ, ஜே கிராஸ் ஜே ஜீரோ, கே கிராஸ் கே ஜீரோ, ஐ கிராஸ் ஜே கே, ஐ கிராஸ் கேங்கிறது மைனஸ் ஜே, ஜே கிராஸ் ஐங்கிறது மைனஸ் கே, ஜே கிராஸ் கேங்கிறது ஐ, கே கிராஸ் ஐங்கிறது ஜே, கே கிராஸ் ஜேங்கிறது மைனஸ் ஐ அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு வெக்டரை வந்து ரெண்டு வெக்டர் கொடுத்தாங்கன்னா எப்படி கிராஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? இப்போ கவனிங்க, இப்போ ரெண்டு வெக்டர் நம்ம கொடுத்தாச்சு. எப்படி கொடுத்துருக்குறாங்க? வெக்டர் ஏன்னு ஒரு வெக்டர் கொடுத்துருக்குறாங்க, வெக்டர் பின்னு ஒரு வெக்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெண்டையும் எப்படி கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோ. இப்போ வெக்டர் ஏ அப்படிங்கிறது என்னன்னா, வெக்டர் ஏ ஈக்குவல் டு ஏ ஒன் ஐ பிளஸ் ஏ டூ ஜே பிளஸ் ஏ த்ரீ கே. இது வந்து வெக்டர் ஏ. அடுத்து வெக்டர் பிங்கிறது என்னன்னா, பி ஒன் ஐ பிளஸ் பி டூ ஜே பிளஸ் பி த்ரீ கே. இது வந்து வெக்டர் பி. அப்படின்னா ஏ கிராஸ் பியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, டிட்டர்மினன்ட். இங்கே தான் டிட்டர்மினன்ட் வருது. ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு டிட்டர்மினன்ட். ஸோ டிட்டர்மினன்ட்ல ஃபஸ்ட்டு ரோ அதில் என்ன எழுதிக்கணும்னா ஐ ஜே கேவை எழுதிக்கணும். ஐ ஜே கே. அடுத்து இந்த ஃபஸ்ட்டு என்ன வெக்டர் எழுதியிருக்கிறேன்னு பாரு, என்ன வெக்டர் எழுதியிருக்கிற, ஏ வெக்டர். அந்த ஏ வெக்டரில் ஐ ஜே கேவுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் ஸ்கேலார் இருக்கோ அதை ஐ ஜே கேவில் எழுதியிருக்கு. ஐயில் என்ன நம்பர் இருக்குது, ஏ ஒன். ஜேவுக்கு என்ன இருக்குது, ஏ டூ. கேவில் என்ன இருக்குது, ஏ த்ரீ. அடுத்தது பியை மூணாவது ரோவில் எழுதணும். பியில் என்ன இருக்குது, பி ஒன் பி டூ பி த்ரீ, பி ஒன் பி டூ பி த்ரீ. இந்த அணிக்கோவையை விரிச்சு எழுதுனா ஐ ஜே கேவில் தான் வரும், ஒரு வெக்டரல் ஆன்சர் வரும். இதுதான் என்னென்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறதுனுடைய மெத்தட். அப்போ வெக்டர் ஏ ஏ ஒன் ஐ பிளஸ் ஏ டூ ஜே பிளஸ் ஏ த்ரீ கே, வெக்டர் பி ஈக்குவல் டு பி ஒன் ஐ பிளஸ் பி டூ ஜே பிளஸ் பி த்ரீ கேனா, ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு ரோவில் எப்பவுமே ஐஜேகே எழுதிக்கும், டிட்டர்மினன்ட் ஐஜேகே, அணிக்கோவை ஐஜேகே. அடுத்த ரோவில் ஃபஸ்ட்டு வெக்டரில் இருக்கிறத ஃபஸ்ட்டு, அடுத்த வெக்டரில் இருக்கிறத அடுத்ததாக எழுதணும். சரியா? மாற்றி எழுதியிருக்கக்கூடாது. இதுதான் வந்து ஏ கிராஸ் பி. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா ஒரு சம்ம போட்டு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நானே சொந்தமாக இதான் ஒரு சம்ம எடுத்துக்கலாம். சம்மோஸ் ஐ பிளஸ் டூ ஜே பிளஸ் த்ரீ கே அப்படின்னு ஒரு வெக்டர் இருக்கிறத வச்சுக்குவோம். வெக்டர் பி அப்படின்னு ஒரு வெக்டர் எடுத்துக்கிறேன், டூ ஐ மைனஸ் ஜே மைனஸ் ஃபோர் கே அப்படின்னு இருக்கிறத வச்சுக்கிறேன். இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடி அப்படின்னு சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஏ கிராஸ் பி, சரியா? ஏ கிராஸ் பி கண்டுபிடினா எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ தான் சொன்னேன், டிட்டர்மினன்ட். சரியா? டிட்டர்மினன்ட் ஐ ஜே கே. ஸோ டிட்டர்மினன்ட் ஐ ஜே கே. ஐ ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும், ஏ அப்படிங்கிற வெக்டரில் இருக்கிற நம்பரையில் எழுதிக்கோ, ஒன் டூ த்ரீ. இதுதான் வெக்டர் ஏவில் இருக்கிற நம்பர். அடுத்து வெக்டர் பி ல இருக்கிற நம்பர் எழுது, டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர். திஸ் இஸ் ஈக்குவல். இதோட முடியல, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். வெக்டர் ஐ இன்ட்டு இதுக்கு வந்து பிளஸ் இதுக்கு மைனஸ் இதுக்கு பிளஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ இந்த இதை விட்டுரு. அப்போ என்ன வருது, மைனஸ் எயிட் மைனஸ் எயிட். இப்படி போகும்போது மைனஸ் த்ரீன்னு வந்தால் என்னன்னு போட்டுக்கணும், பிளஸ் த்ரீ. ரிவர்ஸ் பண்ணும்போது மைனஸ் சைனை சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு பிளஸ் இதுக்கு என்ன போடணும், மைனஸ். அப்போ மைனஸ் ஜே இன்ட்டு மைனஸ் ஜே இன்ட்டு இப்போ என்ன செஞ்சிடணும், இதெல்லாம் விட்டுரு. ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் எயிட், டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ்ன்னு வருது, அப்போ மைனஸ் சிக்ஸ். ஸோ ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர், சாரி டூ இன்ட்டு மைனஸ் ஃபோர், கவனி ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர். சரியா? அப்போ ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர், டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ். ஸோ இதை விட்டுட்டு தான் எழுதுறீங்க, ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர், டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ்னு வந்தால் மைனஸ் சிக்ஸ், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ இதுக்கு என்ன வருது, ப்ளஸ் கே இன்ட்டு. இப்போ என்ன இது, இதெல்லாம் மறைச்சிடலாம். மைனஸ் ஒன், அடுத்து டூ இன்ட்டு டூ ஃபோர் மைனஸ் ஃபோர், ரிவர்ஸில் போகும்போது மைனஸ். அப்போ என்ன சொல்லுவார், த்ரீ மைனஸ் எயிட் எவ்வளவு, மைனஸ் ஃபைவ். அப்போ மைனஸ் ஃபைவ் ஐ. மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் டென், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ப்ளஸ் டென் ஜே. அடுத்து மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன்ங்கிறது மைனஸ் ஃபைவ், மைனஸ் ஃபைவ் கே. இப்போ பாரு ஆன்சர் வெக்டரில் வந்திருக்குது இல்லையா. அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சா என்ன வந்திருக்குது, ஒரு வெக்டரில் ஆன்சர் வருது. அப்போ ஏ கிராஸ் பியினுடைய ஆன்சர் எதில் வந்திருக்குது, ஒரு வெக்டரில் வந்திருக்குது. மைனஸ் ஃபைவ் ஐ ப்ளஸ் டென் ஜே மைனஸ் ஃபைவ் கே அப்படின்னு வந்திருக்குது. பாரு இதனுடைய டைரக்ஷன்லையும் அது இருக்காது, இதனுடைய டைரக்ஷன்லையும் அது இருக்காது. இந்த ரெண்டும் எந்த தளத்து மேலே அமைஞ்சிருந்தோ அதுக்கு செங்குத்து திசையில் இருக்குது
அப்படின்னு நம்ம பின்னாடி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். இது வந்து ஏ கிராஸ் பி, மாடலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி வேணும்னா இதுக்கு ஃபைனலாக என்ன செஞ்சுக்கலாம், இதுக்கு ரூட் ஆஃப் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம், சரியா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன செய்யுதுன்னா ஏ கிராஸ் பி இரண்டு வெக்டர்களினுடைய வெக்டர் ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு தான் நமக்கு அணிக்கோவை தேவைப்படுது. அதனால் அணிக்கோவை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதைய போடலாம். ஸோ இப்போ வந்து என்ன செய்யலாம், எக்ஸசைஸ் 8.4 வந்துடலாம். எக்ஸஸ் ஏ கிராஸ் பி மட்டும் இப்போ கண்டுபிடிக்கணும், சரியா? இப்போ கவனிங்க, மைக் ஆஃப் பண்ணிட்டு கவனிங்க. ஏ கிராஸ் பி காண்க. ஸோ வெக்டர் ஏ வெக்டர் பி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன முடிக்கணும், ஏ கிராஸ் பி. அப்போ என்ன செய்யணும், டிட்டர்மினன்ட் அணிக்கோவை ஐ ஜே கே எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஏவோடது எழுது. ஏல என்ன நம்பர் இருக்கு, 2, 1, 3. அடுத்து வெக்டர் பியில் என்ன நம்பர் இருக்கு, 3, 5, -2. 3, 5, -2. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு இப்போ என்ன ஆயிரும், இந்த நம்பரை மறந்துடலாம் இல்லையா. அப்போ 1 × -2, 5 × 3, 15. அப்போ -15. அடுத்தது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ மைனஸ் ஜே இன்ட்டு இப்போ ஜே இருக்கிற நம்பரையெல்லாம் மறைச்சிக்கலாம், சரியா? 2 × -2, -4. 3 × 3, 9. அப்போ என்ன பண்ணோம், இப்படி போகும்போது -9. அடுத்தது இதுக்கு என்ன வரும், ப்ளஸ். அப்போ ப்ளஸ் கே இன்ட்டு இப்போ கேவோட நம்பர் மறந்துடு, 2 × 5, 10. 3 × 1, -3. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு -17 ஐ கேப். இங்கே -13, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ +13 ஜே கேப். 10 − 3 + 7 k. இதான் என்னன்னா ஏ கிராஸ் பி. அப்போ ரெண்டு வெக்டர் கொடுத்துட்டு, ஏ வெக்டர் பி வெக்டர் அப்படின்னு ரெண்டு வெக்டர் கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடி அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் சிரமமே பட வேண்டாம். ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ சொல்லியாச்சு. எப்படி கண்டுபிடிக்கிறது, டிட்டர்மினன்ட் ஐஜேகே போடுங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்கிறீங்க, டிட்டர்மினன்ட் எழுதி ஃபஸ்ட் ரோல் என்ன செஞ்சிடணும், ஐஜேகே இந்த ரெண்டையும் ஐஜேகேங்கிற வெக்டரை எழுதிக்கிறீங்க. எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும், அடுத்த இதில் ஏ வெக்டரை வந்து செகண்ட் ரோல் எழுதிக்கணும், சரியா? ஏ வெக்டர் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதனுடைய நம்பர்ஸில் எடுத்து செகண்ட் ரோல் எழுதிக்கிற, 2, 1, 3 அப்படின்னு எழுதிக்கிற. அதுக்கப்புறமா என்ன செய்கிற, தேர்ட் ரோல் வந்து வெக்டர் பி, ரெண்டாவது எழுதின வெக்டர் இருக்குது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய வேல்யூவெல்லாம் எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அப்போ என்ன வந்துருச்சு, 3, 5, -2. இதை விரிச்சு எப்படி எழுதுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாச்சு இல்லையா. அப்போ என்ன ஆகுது, ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, ஓகேவா? அடுத்து என்ன செய்றீங்கன்னா எக்ஸாம்பிள் 8.20 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 8.20. எக்ஸாம்பிள் 8.20 யார் படிக்கிறீங்க, படிப்பா விஜி? வெக்டர் ஏ ஈக்குவல் டு 3i ப்ளஸ் 4j மற்றும் வெக்டர் ஐ கேப் ப்ளஸ் k கேப். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் 8.20 வெக்டர் ஏ ஈக்குவல் டு 3i ப்ளஸ் 4j, வெக்டர் பி ஈக்குவல் டு i ப்ளஸ் j ப்ளஸ் k எனில் மாடலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி காண்க. மாடலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கும் போது முதல்ல என்ன சொன்னோம், ஏ கிராஸ் பியை கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு இதை முதல்ல கண்டுபிடிக்கிறேன். ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, டிட்டர்மினன்ட் ஐஜேகே அணிக்கோவை ஐஜேகே எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டு எதை எழுதணும், ஏயில் இருக்கிற நம்பர்லாம் எழுது, 3, 4. இதில் ஒரு நம்பர் இல்லை, என்ன இல்லை, கே இல்லை, அதனால் என்ன போட்டுக்கணும், 0. அடுத்து வெக்டர் பியில் என்ன நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது, 1, 1, 1. இஸ் ஈக்குவல் டு வெக்டர் ஐ இல்லையா இன்ட்டு இப்போ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு 4 × 1, 4. இது வந்து 0, அதனால் அது எழுதலை. இதுக்கு என்ன பண்ணணும், மைனஸ் மைனஸ் இதுக்கு ப்ளஸ், இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ், மைனஸ் ஜே இன்ட்டு இதை மறந்துடு, 3 × 1, 3. இது 0, அதை நான் எழுதலை. அடுத்தது ப்ளஸ் கே இன்ட்டு கேனால் இதை மறைச்சிடும், 3 − 4. அப்போ 4i கேப் மைனஸ் 3j கேப்
அடுத்து 3 - 4 - 1 k கேப், அப்போ -1 k கேப் வந்து -k கேப்னு எழுதிக்கலாம். இதே என்னன்னா ஏ கிராஸ் பி. நமக்கு க்வெஸ்சன் என்ன கேட்டிருந்தாங்கன்னா மாட்லஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ மாட்லஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். அப்போ எவ்வளோ ஆச்சு? திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 26. இதுதான் என்னன்னா மாட்லஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. அப்போ மாட்லஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி கேட்டால் முதல்ல ஏ கிராஸ் பியை கண்டுபிடிச்சி தான் நம்ம என்ன செய்ய முடியும், மாட்லஸ் ஆஃப் ஏ கிராஸ் பியை கண்டுபிடிக்க முடியும். சரியா? அடுத்து என்ன செய்யலாம்னா எக்ஸாம்பிள் 8.21 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 8.21 யார் படிக்கிறீங்க? எக்ஸாம்பிள் 8.21 வெக்டர் ஏ ஈக்குவல் டு -3i + 4j - 7k, வெக்டர் பி ஈக்குவல் டு 6i + 2j - 3k. எனில் ஏ கிராஸ் பிங்கிற வெக்டர் கண்டுபிடி, அந்த ஏ கிராஸ் பி வந்து வெக்டர் ஏவுக்கும் செங்குத்தா இருக்குதுன்னு நிரூபிக்கணும். அதே வெக்டர் ஏ கிராஸ் பி வெக்டர் பியுக்கும் செங்குத்தா இருக்குதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஏ கிராஸ் பி அண்ட் ஏஆர் மியூச்சுவலி பெர்பண்டிகுலர், ஏ கிராஸ் பி அண்ட் பிஆர் மியூச்சுவலி பெர்பண்டிகுலர். நான் முதலே சொல்லிக்கிறேன், ஏ கிராஸ் பிங்கிற ஒரு வெக்டர் சிங்கிள் வெக்டரை கண்டுபிடிச்சா அது வெக்டர் ஏவுக்கும் வெக்டர் பியுக்கும் செங்குத்தாக இருக்கும், பெர்பண்டிகுலர் டு போத் வெக்டர் ஏ அண்ட் வெக்டர் பின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி இருக்குமா சார் அப்படின்னு நம்ம முதலே சொன்னேன், பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அதை தான் கேட்டிருக்கிறாங்க. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சா அது ஏவுக்கும் செங்குத்தாக இருக்குது பிக்கும் செங்குத்தாக இருக்குதுன்னு சொல்லி நிரூபிக்க சொல்கிறாங்க. ஒரு ரெண்டு வெக்டர் செங்குத்துன்னு எப்படி நிரூபிக்கிறது? டூ வெக்டர்ஸ் ஆர் பெர்பண்டிகுலர்னு என்ன செய்யணும்? ஏ டாட் பி கண்டுபிடிச்சா என்ன ஆகணும்? ஜீரோ ஆகணும் இல்லையா? ரெண்டு வெக்டரை டாட் பண்ணீங்கன்னா ஜீரோ ஆச்சுன்னா அந்த ரெண்டு என்னன்னு அர்த்தம்? பெர்பண்டிகுலர் செங்குத்துன்னு அர்த்தம். அப்போ ஏவையும் ஏ கிராஸ் பியையும் டாட் பண்ணால் ஜீரோ ஆச்சுன்னா இந்த ரெண்டு பெர்பண்டிகுலர், பியையும் ஏ கிராஸ் பியும் டாட் பண்ணால் இந்த ரெண்டு பெர்பண்டிகுலர், டாட் பண்ணி ஜீரோ ஆனால் இந்த ரெண்டு பெர்பண்டிகுலர். அப்போ எல்லாத்துக்குமே முதல்ல என்ன தேவைப்படுது? ஏ கிராஸ் பி தேவைப்படுது. அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய எய்ம் என்னென்னா ஏ கிராஸ் பியை கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஐஜேகே, டிட்டர்மினன்ட் அணிக்கோவை ஐஜேகே. ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? வெக்டர் ஏவில் இருக்கிற நம்பரையில் எழுது, -3, -4, -7. அடுத்து வெக்டர் பியில் இருக்கிற நம்பர் ஏழு எழுதிக்கும், 6, 2, -3. ஸோ இதுதான் வந்து அந்த டிட்டர்மினன்ட். திஸ் இஸ் ஈக்குவல் டு +-+. அப்போது ஐ கேப் இன்ட்டு, இப்போ இதை மறந்துடலாம், 4 - -3 - 12, 2 - -7 - 14 வருது. அப்போ என்னென்ன எழுதணும்? சைனை மாற்றி எழுதணும், +14. இதுக்கு ப்ளஸ்ஸு, இதுக்கு என்ன வருது? மைனஸ். அப்போ மைனஸ் ஜே இன்ட்டு, இதுக்கு ப்ளஸ் இதுக்கு மைனஸ், மைனஸ் ஜே இன்ட்டு இந்த நம்பரை மறந்துடுது, -3 - -3 + 9, 6 - 7 - 42 வருது. அப்போ இப்போ என்னென்ன எழுதணும்? +42 எழுதணும். அடுத்தது +k இன்ட்டு இதெல்லாம் கூட்டுறது, -3 - 2 - 6, 6 - 4 - 24 வருது. அப்போ என்ன எழுதணும்? -24. அப்போ 14 - 12 எவ்வளவு? 2i கேப். 42 + 9 எவ்வளவு ஆச்சு? 51. முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, -51j. அடுத்தது -30k. ஓகேவா? இது வந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கிறோம். நம்மளை என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் செம்மு ஏவும் ஏ கிராஸ் பியும் எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க, செங்குத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு செம்மில் ஏவையும் ஏ கிராஸ் பியையும் பர்பண்டிகுலர் செங்குத்து அப்படின்னு காமிக்கிறதுக்கு ரெண்டையும் டாட் பண்ணுறோம். சரியா? வெக்டர் ஏ என்ன இங்கே இருப்பார்? என்ன இருக்கு? -3i + 4j - 7k. இதுதான் வந்து என்னது? வெக்டர் ஏ டாட். இந்த டாட் வைக்க மறந்துடாது. டாட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பிங்கிறது ஒரு சிங்கிள் வெக்டராக மாறிடுச்சு. என்ன வெக்டர்? 2i - 51j - 30k. ரெண்டு வெக்டரை எப்படி டாட் பண்ணுறது? இது போன எக்ஸசைஸ். ரெண்டு வெக்டர் எப்படி டாட் பண்ணுறது? ஐயோட நம்பர், ஜேயோட நம்பர், கேயோட நம்பர் பெருக்கி ப்ளஸ் பண்ணினோன்னு என்ன வந்துடும்? டாட் வந்துடும். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு -3 - 2 எவ்வளவு? -6. 4 - 51 அப்போ எவ்வளோ ஆச்சு? -204. -204. அடுத்தது -7 - -30 எவ்வளோ ஆச்சு? 210. அப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா -210, இது +210. அப்போ என்ன வந்திருக்குது? 0 வந்திருக்குது. தேர்ஃபோர்
இந்த ரெண்டையும் டாட் பண்ணால் ஜீரோ வருதுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம், இந்த ரெண்டு செங்குத்துன்னு சொல்லிடலாமா, வெக்டர் ஏ இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏ கிராஸ் பி. ஸோ வெக்டர் ஏ ஆனது வெக்டர் ஏ கிராஸ் பிக்கு செங்குத்தாக உள்ளது. அடுத்து இதுலேயே ரெண்டாவது சம் கொடுத்துருக்குறாங்க, வெக்டர் பி ஆனது ஏ கிராஸ் பிக்கு செங்குத்து அப்படின்னு சொல்ல சொல்லிடுறாங்க இல்லையா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா பி டாட் ஏ கிராஸ் பியை கண்டுபிடிக்கலாம். பி டாட் ஏ கிராஸ் பி, இப்போ பி டாட் ஏ கிராஸ் பினா வெக்டர் பியை முதல்ல எழுதிக்கலாம். வெக்டர் பி என்ன, சிக்ஸ் ஐ பிளஸ் டூ ஜே மைனஸ் த்ரீ கே, இதுதான் வெக்டர் பி டாட் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பியை கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம், எவ்வளவு, டூ ஐ மைனஸ் ஃபிஃப்டி ஒன் ஜே, டூ ஐ மைனஸ் ஃபிஃப்டி ஒன் ஜே மைனஸ் தேர்ட்டி கே, இதுதான் வந்து என்னது ஏ கிராஸ் பி. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு, ரெண்டு வெக்டர் எப்படி டாட் பண்ணுறது, ஐ இருக்கிற நம்பர் ஜே இருக்கிற நம்பர் கே இருக்கிற நம்பர் எல்லாம் பெருக்கி கூட்டினீங்கன்னா உனக்கு டாட்டு. அப்போ சிக்ஸ் இன்ட்டு டூ டுவெல், டூ இன்ட்டு மைனஸ் ஃபிஃப்டி ஒன் மைனஸ் ஒன் நாட் டூ, மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் தேர்ட்டி பிளஸ் நைன்டி, நைன்டி பிளஸ் டுவெல் எவ்வளவாச்சு, ஒன் நாட் டூ மைனஸ் ஒன் நாட் டூ, தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, ஜீரோ. அப்போ இந்த ரெண்டையும் டாட் பண்ணும்போது ஜீரோ ஆகுதுன்னா இந்த ரெண்டு என்ன அர்த்தம், பர்பெண்டிகுலர்னு அர்த்தம். ஸோ வெக்டர் பி இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏ கிராஸ் பி, இந்த இரண்டும் செங்குத்து. இப்போ ஏ கிராஸ் பி அப்படிங்கிற ஒரு வெக்டர் கண்டுபிடிச்சேன், இப்போ அந்த ஏ கிராஸ் பிங்கிற வெக்டர் எதுக்கு செங்குத்தாக வந்திருக்குது, ஏவுக்கு செங்குத்தாக வந்திருக்குது. அதே ஏ கிராஸ் பி எதுக்கு செங்குத்தாக வந்திருக்குது, பிக்கும் செங்குத்தாக வந்திருக்குது. ஸோ ஏ கிராஸ் பி ஆனது ஏக்கும் பிக்கும் செங்குத்து. வெக்டர் ஏ கிராஸ் பி இஸ் பர்பெண்டிகுலர் டு போத் வெக்டர் ஏ அண்டு வெக்டர் பி. அப்போ இதுலேருந்து ஒரு முக்கியமான ரிசல்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், இது அடுத்த வருஷத்து வரல யூஸ் ஆகும். ரெண்டு வெக்டர் கொடுத்தாங்கன்னா அந்த ரெண்டு வெக்டரை கிராஸ் பண்ணி ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே அது ஏவுக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கும், பிக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கும். பர்பெண்டிகுலர் டு போத் வெக்டர் ஏ அண்டு வெக்டர் பி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரிசல்ட்டு. அதை தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறோம், செங்குத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எக்ஸாம்பிள் 8.21. அடுத்து என்ன செய்யலாம்னா எக்ஸசைஸில் இருக்கிற ஒரு சம்மை பார்க்கலாம். எக்ஸசைஸ் 8.4ல செகண்ட் சம்முக்கு போயிடலாம். எக்ஸசைஸ் 8.4ல செகண்ட் சம், இது 8.4ல செகண்ட் சம், ஓகேவா. ஸோ எக்ஸசைஸ் 8.4 அதில் செகண்ட் சம், ஷோ தட் ஏ கிராஸ் பி பிளஸ் சி பிளஸ் பி கிராஸ் சி பிளஸ் ஏ பிளஸ் சி கிராஸ் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ வெக்டர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். கவனி, திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் ப்ராக்கெட்டுக்குள்ள போய் கிராஸ் பண்ணேன், கிராஸ் பண்ணும்போது ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி, அடுத்து இங்கே என்ன இருக்குது பிளஸ் ஏ கிராஸ் சி, ஓகேவா, ஏ கிராஸ் சி. இந்த கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிராஸ் பண்ணணும். என்னென்னா கிராஸ்க்கு முன்னாடி என்ன வெக்டர் இருக்குது, ஏ வெக்டர். நீ இங்கே எழுதும் போதும் கிராஸ்க்கு முன்னாடி ஏ வெக்டரே தான் வரணும், ஏ கிராஸ் பி. அடுத்து என்ன எழுதணும், கிராஸ் முன்னாடி என்ன இருந்தது, ஏ இருக்குது. அப்போ ஏ கிராஸ் சினே தான் எழுதணும், கிராஸ்க்கு முன்னாடி ஏ தான் வரணும். கிராஸ்க்கு முன்னாடி இருந்த வெக்டர் இங்கே எழுதும் போது கிராஸ்க்கு முன்னாடியே தான் வரணும். நீ வந்து சௌரிய சிஏன்னு எழுதணும் சார், சி கிராஸ் ஏன்னு எழுதக்கூடாது. போன டாட்ல வந்து ஏ டாட் பினாலும் பி டாட் ஏனாலும் ஒன்று தான், அதனால எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஆனால் இங்கே வந்து கிராஸ்க்கு முன்னாடி இருக்கிற வெக்டர் கிராஸ்க்கு முன்னாடியே தான் எழுதிக்கிட்டு போகணுமே, மாற்றி எழுதிட முடியாது. ஏ கிராஸ் பி பிளஸ் ஏ கிராஸ் சி. அதே மாதிரி இங்கேயும் இதை வந்து உள்ள கிராஸ் பண்ணுறோம். அப்போ என்னதுன்னா பி கிராஸ் சி, கிராஸ்க்கு முன்னாடி பி இருக்குது, அப்போ மாதிரி கிராஸ்க்கு முன்னாடி பி வரணும், பிளஸ் கிராஸ்க்கு முன்னாடி பி இருக்குது, அப்போ பி கிராஸ் இங்கே என்ன இருக்குது, ஏ. அடுத்தது பிளஸ் இதை கிராஸ் பண்ணுற சி கிராஸ் ஏ, சி கிராஸ் ஏ பிளஸ் கிராஸ் முன்னாடி சி இருக்குது, மறந்துடாத சி கிராஸ் பி, இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ ஏபி பிசி சிஏவும் மைண்டில் வச்சுக்கங்க, ஏபி பிசி சிஏ. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபியே ஒன்றும் பண்ணாத ஏ கிராஸ் பி, இது சிஏன்னு எழுதலாம். அப்போ இதை திருப்பி எழுதுனா மைனஸ் என்ன வந்துடுது, சி கிராஸ் ஏ. ஏ கிராஸ் சிஏ திருப்பி எதுனா மைனஸ் சி கிராஸ் ஏ. பிசியை நான் ஒன்றும் பண்ணல, அப்படி எது எழுதிக்கிறேன், பி கிராஸ் சி. இதை வந்து பிஏன்னு இருக்குதா, அதை திருப்பி எழுதிடுறேன், என்ன வந்துடுது மைனஸ் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பியை ரிவர்ஸ் பண்ணியதுன்னா மைனஸ் பி கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏவை ரிவர்ஸ் பண்ணியதுன்னா மைனஸ் ஏ கிராஸ் பி. இங்கே என்ன வருது, பிளஸ் சி கிராஸ் ஏவை அப்படியே தான் எழுதிக்கிறேன், இதை ரிவர்ஸ் பண்ணி எழுதுறேன், அப்போ என்ன வருது மைனஸ் பி கிராஸ் சி. இப்போ பாரு, இங்கே ஒரு பிளஸ் ஏ கிராஸ் பி, இங்கே ஒரு மைனஸ் ஏ கிராஸ் பி, இந்த ரெண்டு என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே ஒரு பி கிராஸ் சி கேன்சல் ஆயிடுச்சு, இங்கே ஒரு சி கிராஸ் ஏ, சி கிராஸ் ஏ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ என்ன வந்துருதுன்னா ஜீரோ வெக்டர் அப்படின்னு வந்துடுது. ஸோ இதெல்லாம் பண்ணினா உனக்கு என்ன ஆன்சர் வருது, ஜீரோ வெக்டர். ஸோ இதுதான் வந்து என்னென்னா 8.4ல செகண்ட் சம்.
ஸோ இன்றைக்கி வந்து இந்த 8.4 செகண்ட் சம்மோட நம்மளுடைய செஷனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம்.